Hi student, welcome to Inikkum Kanakku. In the video, exercise number 4.4 la irukkudiya 10th sum vandu nama paaka porom. Nama 10th sum padichikalam. Paarenga. A என்பவர் B என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். B ஆனவர் ஒருவேளை 24 நாட்களில் முடிப்பார். எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. இப்போ பாருங்க, A என்பவர் B ஐ விட ரொம்ப திறமசாலி அப்படிங்கறத வேகமானவர். ஒரு வேலைய இவர் 3 நாள் எடுத்துட்டா இவர் 1 நாள்லயே செஞ்சிருவார். சரிங்களா? அப்ப இவர் B வந்து 24 நாள் எடுத்துட்டாக்கா A எவ்வளவு நாள் எடுத்து பாருனா 24 நம்ம 3 ஆல வகுத்து ஏவினுடைய நாட்களை கண்டுபிடிச்சு இந்த கணக்கு போட வேண்டியதுதான். சரியா? அது ஒன்னு தான் இதுல இருக்குற ட்விஸ்ட். இப்ப தீர்வு. முதல்ல நமக்கு ரிசல்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா B வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நாட்கள், வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் B வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாள்கள் எவ்வளோ? 24. சரிங்களா? அப்பனா தேர்ஃபோர் A வேலையை செய்ய முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் இதே தான் இங்கே வருது. சரியா? இஸ் ஈக்குவல் டு 24/3 அப்படின்னு போடணும். இதை நம்ம அடித்து போடலாம். ஏன் 3 போடுறோன்னு தெரியுதுங்களா? இவர் வந்து 3 மடங்கு பிஐ விட திறமையானவர், அதனால் இவருக்கு 24 அதை 3 வகுக்கணும். ஸோ 1 3 3 8 3 24. அப்போ இவருக்கு எத்தனை நாள் ஆகுது? 8 days. சரிங்களா? ஏ வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 8. சரியா? இப்போ பாருங்கள், இப்போது வேலையை முடிக்கிறதுக்கு இவருக்கு 24 நாள் ஆகுதுன்னா 1 நாள் வேலை இஸ் ஈக்குவல் டு 1/24. சரியா? தேர்ஃபோர் அதே மாதிரி ஏயின் 1 நாள் வேலை இஸ் ஈக்குவல் டு 1/8. சரிங்களா? பியின் 1 நாள் வேலை, ஏயின் 1 நாள் வேலை தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இருவரும் சேர்ந்து 1 நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்க? இருவரும் இணைந்து 1 நாளில் செய்யும் வேலையின் பங்குன்னு சொல்லலாம், அல்லது பங்குன்னு கூட சொல்லலாம், அளவுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கூட்டுறோம். இருவரும் சேர்ந்துன்னா 1/8. ஏ வந்து இவ்வளோ, பி வந்து 1/24. இப்போ வந்து 8 வந்து நம்ம இருபத்தி நாலாக மாற்றணும், உவரின பின்னமாக மாற்றணும் இல்லையா? அதை அதனால் 3 மேலையும் கீழையும் பெருக்கிறோம், 24 கிடச்சிரும். சரிங்களா? 1/24. சரி, இஸ் ஈக்குவல் டு 1/3 3/24 + 1/24. இப்போ என்ன வரும்? பொதுவாக 24 போட்டுக்கிறோம், இங்கே 3 போட்டுக்கிறோம், இங்கே 1 இஸ் ஈக்குவல் டு 4/24. இப்போ அடித்தாக்கா 6 4 24 1 4 4. சரியா? இப்போ 1/6 பங்கு வேலைகளை செய்கிறாங்க. இப்போ வந்து இருவரும் இணைந்து 1 நாள் செய்யும் வேலையின் பங்கு வந்து 1/6.
அப்போனா இவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ நாள் ஆகும், ஒரு நாளில் இவ்வளோ வேலை தான் செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாட்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாட்கள். இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 1/ ஃபார்முலானா ஒரு நாளின் வேலை, ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு இதுதான். இப்போது 1/6 உங்களுக்கு தெரியும் ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்தால் தலைகீழாக மாறி பெருக்கும், 6/1 மாறும் சரிங்களா. அப்போ என்ன வரும், 6 தான். இப்போது மொத்தம் அவங்களுக்கு 6 நாள்கள் தேவைப்படுது வேலையை முடிக்க, இருவரும் இணைந்து வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாள்கள். இதெல்லாம் ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க, வேலையை முடிக்க எடுக்கும் நாள்கள், நீங்கள் மொத்த நாள்கள் அப்படின்னும் போட்டுக்கலாம் சரியா. ஓகே ஓகே பை.